ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இரு தினங்களுக்கு முன் ஜிஎஸ்எல்வி எஃப் 8 ராக்கெட் மூலம் ஜிசாட் 6A செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இதில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட கிரையோஜெனிக் எந்திரம் ராக்கெட்டில் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த செயற்கைக்கோள் பூமியிலிருந்து 170 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதனுடைய ஆயுட்காலம் 10 ஆண்டுகள். இந்நிலையில் ஞாயிறன்று அதிகாலை முதல் செயற்கைக்கோளிலிருந்து எந்தவிதமான சிக்னலும் வரவில்லை. முற்றிலும் தகவல் தொடர்பை இழந்துவிட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. 2 வட்டப்பாதை சுற்றை தொடங்கிய செயற்கைக்கோள் அதையும் வெற்றிகரமாக தொடங்கி 51 நிமிடங்கள் வரை சிக்னல்கள் கட்டுப்பாட்டு தளத்துக்கு அளித்துள்ளது. ஆனால் அதன்பின் செயற்கைக்கோளிலிருந்து அனுப்பப்படும் சமிக்கைகள் வராமல் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. செயற்கைக்கோளில் உள்ள மின்சாதனத்தில் கோளாறா அல்லது மின் மோட்டாரில் சிக்கலா, சிக்னல்கள் அனுப்புவதில் பிரச்சினையா என்பது குறித்து விஞ்ஞானிகள் தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இந்த இராணுவத்தினருக்கும் மக்களுக்கும் தேவையான தகவல் தொடர்பை மேம்படுத்தும் நோக்கில் செலுத்தப்பட்டது. விண்ணில் செலுத்தப்பட்ட 2 நாட்களில் தகவல் தொடர்பை இழந்துள்ளது விஞ்ஞானிகள் மத்தியில் வேதனையை ஆழ்த்தியுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்காதது தொடர்பாக விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு திமுக அழைப்பு விடுத்தது. ஞாயிறன்று நடந்த இந்த கூட்டத்தில் திருநாவுக்கரசர், பாலகிருஷ்ணன், முத்தரசன், திருமாவளவன், ஜவாஹிருல்லா ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் காவிரி வாரியம் அமைக்காததை கண்டித்து வரும் 5ஆம் தேதி தமிழகத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. அனைத்துக் கட்சி கூட்டத்தை தொடர்ந்து மேலாண்மை வாரியம் அமைக்க என வலியுறுத்தி வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டாலின் மற்றும் அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டனர். அவர்களை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் எதிராக போராடும் மக்களோடு கலந்து கொண்டு எதிர்ப்பை வெளிப்படுத்திய கமல்ஹாசன், போராட்டம் நடத்தும் மக்களுக்காக மக்கள் நீதி மய்யம் சட்ட ரீதியான போராட்ட தியாக முன் எடுத்துச் செல்லும் என்றார். முன்னதாக வழியில் மக்களை கமல்ஹாசன் சந்தித்து பேசிய போது சிலர் சத்தமிட்டதால் அவர்களை கோபித்துக் கொண்டார். பின்னர் அவர்கள் வருத்தம் தெரிவித்ததை அடுத்து நன்றி தெரிவித்த கமல், என் குடும்பம் என்பதால் கோபப்பட்டேன் என்றார். காவிரி மேலாண்மை ஆணையம் அமைப்பது தொடர்பான போராட்டம் தமிழகத்தில் தீவிரமடைந்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் சனியன்று மாலை போராட்டம் நடத்திய இளைஞர்களை போலீசார் கைது செய்த நிலையில் அங்கு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. 200க்கும் மேற்பட்ட போலீசார் அப்பகுதியில் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே கடற்கரையை ஒட்டியுள்ள சவி சாலையில் வாகன போக்குவரத்திற்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். நடந்து செல்பவர்களுக்கு தடையேதும் இல்லை. கடந்த ஆண்டு நடந்த மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் போன்று காவேரி பிரச்சினைக்கும் போராட்டம் நடத்த இளைஞர்கள் திட்டமிட்டிருப்பதாக வந்த தகவலை தொடர்ந்து பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சர்வதேச பஸ் ஸ்டாண்ட் அருகே 4 மாடி கட்டடத்தில் ஹோட்டல் இயங்கி வருகிறது. பழமையான இந்த கட்டடம் ஞாயிறன்று அதிகாலை திடீரென இடிந்து விழுந்தது. இடிபாடுகளுக்குள் 10 பேர் பலியாகினர். சம்பவ இடத்தை இந்தூர் மேயர் மாலினி கவுர் ஆய்வு செய்தார். காயமடைந்தவர்களை மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது. தமிழ்நாட்டில் தற்போது காவிரி மேலாண்மை வாரிய பிரச்சினை உச்சத்தை அடைந்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. இதற்கு 6 வார கால அவகாசமும் வழங்கப்பட்டது. இதன் அடிப்படையிலேயே காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டுமென்று வலியுறுத்தி நாடாளுமன்றம் முடக்கி விவசாயிகள் போராட்டம் நடத்தி மத்திய அரசை வற்புறுத்தி வந்தனர். ஆனால் அதை மத்திய அரசு கொஞ்சமும் கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் உச்சநீதிமன்றம் அளித்த காலக்கெடு முடிவடைந்தது. இதைத் தொடர்ந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் விளக்கம் கோரி மத்திய அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க 3 மாத அவகாசம் கேட்டுள்ளது. இதனிடையே தமிழக அரசு சார்பிலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆனால் மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு கர்நாடகா தேர்தலை கருத்தில் கொண்டு
இன்னும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் இருக்கிறது. இந்நிலையில் காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீரே கிடைக்காது என்பது போல பாஜக கட்சியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் சுவாமி ட்வீட் செய்துள்ளார். தமிழக மக்களுக்கு குடிக்கவும் பயன்படுத்தவும் தண்ணீர் வேண்டுமென்றால் கடல் நீரை தூய்மை செய்து பயன்படுத்த நானே ஏற்பாடு செய்கிறேன். அதை விட்டுவிட்டு உங்களுக்கு காவிரிதான் வேண்டுமென்றால் விழுந்து புரண்டு கண்ணீர் விடுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் அவர் மறைமுகமாக காவிரி நீர் கிடைக்காது, தமிழக மக்கள் கண்ணீர் விடத்தான் வேண்டுமென்று கூறியிருப்பதாக ட்விட்டரில் மக்கள் கொந்தளித்து இருக்கிறார்கள். சிபிஎஸ்இ பிளஸ் டூ பொருளியல் மற்றும் 10ஆம் வகுப்பு கணித தேர்வு வினாத்தாள் வாட்ஸ்அப் மூலம் வெளியானது. இதனையடுத்து 2 தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் தேர்வு நடைபெறவுள்ளது. இதற்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களைச் சேர்ந்த 9 சிறுவர்கள் உட்பட 12 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தேர்வு பயிற்சி மைய உரிமையாளர் மற்றும் அதில் பணிபுரியும் 2 ஆசிரியர்களை கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. ரிஷப் மற்றும் ரோஹித் ஆகிய அந்த 2 ஆசிரியர்கள் கேள்வித்தாளின் பதிலை தங்களது மொபைலில் படம் பிடித்து பயிற்சி மைய உரிமையாளர் டோகூருக்கு அனுப்பி வைத்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. காஷ்மீரின் சோஃபியான் அனந்தநாக் பகுதிகளில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே அதிகாலை முதல் துப்பாக்கிச் சண்டை நடந்து வந்தது. இந்த துப்பாக்கிச் சண்டையில் 8 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாதுகாப்பு படை வீரர்கள் 4 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் பல பயங்கரவாதிகள் அப்பகுதியில் பதுங்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது. இந்திய திருநாட்டில் சாலை விபத்துகளில் இறப்பவர்கள் 1 மணி நேரத்திற்கு 14 பேர் இறக்கிறார்கள் என்கிறது ஒரு புள்ளி விவரம். தேசிய குற்றவியல் துறையின் கணக்கின்படி வருடத்திற்கு 135,000 பேர் சாலை விபத்தில் இறக்கிறார்களாம். இதில் 25 வயதுக்கு உட்பட்டவர்களே அதிகமாக இறப்பதாகவும் தெரிவிக்கிறது ஒரு புள்ளி விவரம். விபத்திற்கான காரணங்களாக கூறப்படுபவை சிலவற்றை பார்ப்போம். கைபேசியை உபயோகித்துக் கொண்டே வாகனங்களை ஓட்டுவது, அதிவேகமாக வாகனத்தை ஓட்டுவது, தலைக்கவசம் அணியாதது, சரியாக பராமரிக்கப்படாமல் இருக்கும் வாகனங்களை ஓட்டுவது, சீட் பெல்ட் அணியாமல் வாகனத்தை இயக்குவது, குடித்துவிட்டு வாகனங்களை ஓட்டுவது, சாலை விதிகளை கடைபிடிக்காமல் வாகனங்களை ஓட்டுவது, போட்டி போட்டுக்கொண்டு வாகனங்களை இயக்குவது, நீண்ட தூரம் பயணம் எனும்போது ஓய்வின்றி வாகனத்தை ஓட்டும்போது அதனால் ஏற்படும் அசதி காரணமாக விபத்து நேர அதிக வாய்ப்பு என்பனவை சொல்லப்படுகிறது. சரி, வாகன விபத்துகளை தவிர்ப்பதற்கான சில வழிகளை தற்போது பார்ப்போமா? சாலை விதிகளையும் போக்குவரத்து விதிகளையும் கண்டிப்பாக கடைபிடித்தல், வாகனத்தினை முறையாக பராமரித்தல், முறையாக பயிற்சி பெற்ற பின்பே வாகனத்தினை சாலையில் இயக்குவது, இதன் மூலம் சாலையில் எதிர்வரும் வாகனத்திற்கும் மற்ற வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறு இன்றி வாகனத்தை நிச்சயம் இயக்க முடியும். சாலையில் உள்ள போக்குவரத்து நெரிசலுக்கு ஏற்ப பயணத்தினை திட்டமிடுதல், தொலைதூர பயணம் எனில் பயணத்தினை திட்டமிட்டு அமைத்துக் கொள்ளுதல் என சிலவற்றை பின்பற்றும்போது சாலை விபத்தினை கண்டிப்பாக இல்லாமல் செய்துவிட முடியும் என நம்புவோம்.